ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇ ಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ ಭೂಯಾತ್ ಅಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட 8 செக்மெண்ட்டுக்கான ராசி பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்லப்படும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் ஜாதகத்தில் அப்படியே பிரதிபலிக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தசாபுதிகளை பார்க்கணும். ஸோ தசாபுதிகளை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் செப்டம்பர் 25 2021 பரணி நட்சத்திரம் மேஷராசி, ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:32 3 வரையும், குளிகை காலை 6 முதல் 7:30 வரையும், சுபகோரைகள் காலை 7:00 முதல் 7:30 வரையும், 10:30 12 வரையும், பகல் 12 முதல் 1 வரையும், 5 6 வரையும், இரவு 6 7:30 வரையும், 9 to 10 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமுமே பயங்கர ஆடம்பரமாக இருக்கும். மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய வகையில் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. தொழில் ரீதியாக இருந்த பல விஷயங்கள் எளிதில் முடிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. யோகமான ஒரு நாளாக இன்றைய நாளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பெண்கள் கிட்டேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நன்மை தரும். ஒரு சில பேருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும், எக்ஸ்ட்ரா கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நன்மையை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள், இன்னல்கள், சவால்கள், சிக்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் இன்றைய நாளோட முடிஞ்சிடும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையான நாளாக இருக்குது. ஒரு சில பேர் திடீர் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கடகராசி நண்பர்களுக்கு மனம்போல் வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நிறைய லைஃப்பில் வந்து நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கும். தொழிலில் இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பல விஷயங்கள் யாருக்குமே எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆனால் நீங்கள் போனீங்கன்னா டக்குன்னு பண்ணி முடிச்சிடுவீங்க. பல பேர் ஒரு இன்ஜினை எப்படியா ரெடி பண்ணலான்னு ட்ரை பண்ணி அது நடக்கவே நடக்காமல் லாஸ்ட்டில் வந்து ஒருத்தரே வந்து ஒரே ஒரு நட்டை டைட் பண்ணி ஒன்று லூஸ் பண்ணி விடுவார், டக்குன்னு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி அந்த சூக்ஷ்மத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப யோகமான ஒரு நாளாகின்ற நாளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. ஒரு சில பேர் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும். அப்பா மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். கடவுளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு சில பேர் கோவில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம், மனக்கவலை, மனச்சோர்வு இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நன்மையை தரும். துலாம் ராசி நண்பர்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள், சிக்கல்கள், அவமானங்கள் இது எதுவுமே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எது எடுத்தாலும் பெரிய வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் அவங்கள மதிக்கலையோ அவங்களாம் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டு, எவிடன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் காணாமல் போயிருக்கோம். அந்த இன்றைய நாள் இதெல்லாம் ட்ரை பண்ணி எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவுக்கு யோகமான ஒரு நாளாக இருக்கும். சின்ன சின்ன சூக்ஷ்மமான விஷயங்களாக இருக்கும், ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கும். பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாகின்ற நாள் இருக்கு.
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம், தைரியம், பயங்கரமான தைரியம், யாரை வேணால் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஸ்தானமாக இருக்கும். ஒரே கேள்வியாக கேட்பீங்க. நீங்கள் கேள்வி கேட்குறத பார்த்து மற்றவங்க அப்படியே பயப்பட்டுருவாங்க, இன்னும் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு இவர் அப்படின்னு. அதை பார்த்தே பல பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, இது வரைக்கும் வேலையே செய்ய மாட்டாங்க. நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே டப்பு 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 டப்புன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு யோகமான ஒரு நாளாக நான் எடுத்துக்கொள்ளலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு குழந்தைகள் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள். ஒரு சில பேருக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிறைய படம் பார்ப்பீங்க, ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எல்லாமே எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தனுசு ராசி நண்பர்களுக்கு பாதி பேருக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு 40 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. 40க்கு அப்புறம் வந்து எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும். அவங்க நினச்சிருப்பாங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப் எப்போவுமே 40 வயசுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் ஆஃப் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இன்றையெல்லாம் ரொம்ப யோகமான ஒரு நாளாக இருக்கு. மகர ராசி நண்பர்களுக்கு வீடு கட்டுமானம் சார்ந்த பொருட்களை தரகர் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். ஒரு சில பேருக்கு புது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளலாம். எந்த வித சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த நாள் ஈஸியாக நடந்துடும், கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவ்வளோ எளிதில் நடக்கும்னு சொல்லுவோம். கும்பராசி நண்பர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா முயற்சிகளும் எளிதில் முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதாவது நீங்கள் முயற்சின்னு வாய் திறந்தாவே அது டக்குன்னு முடிஞ்சிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கெல்லாம் நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் சரி பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பயங்கர ஸ்ட்ராங்கான வலிமையான ஸ்தானங்கள் ஏற்படும். ரொம்ப ஈஸியாக பல விஷயங்கள் முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மீனராசி நண்பர்களுக்கு யாரெல்லாம் அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்களோ அவங்கள பணம் கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் கைமாத்தா பணம் இல்லைன்னு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துட்டாலாம் போகிறோம். ரொம்ப யோகமான ஒரு காலகட்டங்களாக இருக்குது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவன், திருவண குண்பந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.